வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மாற்றிடுவாய்
இணைச்சட்டம் 5:16. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட, இதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் நீ நெடுநாள் நலமுடன் வாழ்வாய். கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அவன் பெற்றோர் வழியாகத்தான் இந்த உலகிற்கு கொண்டு வருகிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக பல தியாகங்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பெற்றோரை மதிப்பவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்லாமல் நீண்ட நாள் நலமுடன் வாழ வைக்கிறார். பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிவதில்தான் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் அடங்கியுள்ளது. பிள்ளைகளை விட பெற்றோர் அறிவில் படிப்பில் திறமையில் குறைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் பெற்றோருக்கு பணிந்திருப்பதுதான் பிள்ளைகளுக்கு நன்மைகளை கொண்டு வரும். குழந்தை இயேசு தன் பெற்றோருக்கு பணிந்திருந்தது போல பிள்ளைகளும் பெற்றோருக்கு பணிந்திருங்கள். பெற்றோரின் தியாகத்தையும் அன்பையும் மறக்காமல் அவர்களை மதித்து நடங்கள். ஆண்டவர் உங்களை நலமுடன் நீண்ட நாட்கள் வாழ வைப்பார். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற ஒரு உள்ளத்தை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஒரு நோயற்ற வாழ்வை கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை உமது பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வழிநடத்தும். இவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி பரவசப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பரலோகம் பூலோகம் பாதாளம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரீரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம். நீதி உள்ளதுமாய் உன்னதமுமாய் நேசிக்கத்தக்கதுமாய் இருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக. ஓ நித்திய கடவுளே, சர்வ வல்லபரே, தேவரீருடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே. இதோ தேவரருடைய இரக்கம் நிறைந்த பாதார விந்தத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை கடை கண்ணால் பார்த்தருளும். நான் அதிக வணக்கத்துடன் சர்வ சக்தி உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கன்னி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஷ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டி கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டி கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரீருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரீருடைய கோபாக்கினியை என் பேரில் திருப்பி கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன். தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே. ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டி கொண்ட பாவங்களை எல்லாம் தேவரீரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே. தேவரீர் மகா தயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர். இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திருரத்த வெள்ளத்தை சொரிந்து
உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரீருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தியிருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே. இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அச்சிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரீரிடத்தில் இரக்கத்தையும் தயையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு. சிறந்த மகிமை பொருந்திய பரலோக பூலோக ஆண்டவரே, என் பேரில் இரக்கம் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும். சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர், என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அளிக்க கடவுது. ஆமேன். மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக கூடுமாயிருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க நன்றியறிந்த சோஸ்திரம் புரிகிறேன். ஓ என் ஆண்டவரே, தேவரீர்தான் என் சிருஷ்டிகர், பட்சமுள்ள என் பாதுகாவலர், என் ஜீவியத்தின் முடிவானவர், என் இறக்கையின் மேலான சம்பூரணார். ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திருளும். தேவரீருக்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடவுது. நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ரா காலத்தில் இளைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம். நான் இனிமேல் தேவரீருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரீருக்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுள செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திருளும். தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன். ஆமேன். கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று அச்சிஸ்டர் தெரசாமால் நிச்சயித்ததாக நினைத்திருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதா பிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே, குறையும் தகுதியுமற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்தருளும். பிரார்த்திக்க கடவோம். சர்வேஸ்வரா சுவாமி, முத்து பேறு பெற்ற செவேரியாரருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரீருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்த சித்தமானீரே. அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உகிர்ந்த மாதிரிகளை அனுசரிக்க அனுகிரகம் செய்திருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் சேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்திருளும். ஆமே. இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் நிதனை அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அவர்